அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் வாய்ப்பு வசதிகள் அற்ற இளைஞர்கள் பெண்கள் சமூக பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் ஆகியோரை சென்றடைந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் சர் சி வி ராமனின் ராமன் விளைவு தொடர்பான ஆய்வை வெற்றிகரமாக மேற்கொண்ட தினம் தேசிய அறிவியல் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டில் உள்ள அறிவியல் அமைப்புகளின் தரத்தை மேம்படுத்த மக்கள் உறுதிபூன வேண்டும் கேட்டுக்கொண்டார் மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் பங்களித்து பணியாற்றுவது அறிவியல் அறிஞர்களின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அறிவியல் உணர்வை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அறிவியல் மனப்பான்மையை அடிப்படை கடமையாக அரசியல் சாசனம் கூறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே பெண்கள் உள்ளனர் என்றும் உலக அளவில் இது முப்பது சதவீதம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பல்வேறு துறைகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு காண்பதற்கான தேசிய முயற்சியில் விஞ்ஞானிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் இளம் விஞ்ஞானிகளுக்கு அதிகாரம் அளிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் அறிவியல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களின் வாழ்க்கையை வசதிமிக்கதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் கேட்டுக் கொண்டார் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் செய்தியில் தமது விஞ்ஞானிகளின் திறன்களையும் கடும் உழைப்பையும் பாராட்டுவதற்கான நாள் தேசிய அறிவியல் தினம் என்றும் அவர்களது புதுப்படைப்புத் திறனும் முன்னணி ஆராய்ச்சிகளும் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகுக்கே பயன்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அண்ட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்